ஹலோ யுவர்ஸ், ஐ எம் சுந்தரி. இப்போ நம்ம பார்க்க போகிற 10th மேக்ஸில் சாப்டர் 8ல் எக்ஸசைஸ் 8.3ல் 13 சம் பாய்ஸ் ஆர் பிளேயிங் இன் எ கேம் இன் விச் த ஸ்டோன் த்ரோன் பை தம் லேண்டிங் இன் எ சர்க்குலர் ரீஜியன் கன்சிடர்ட் அஸ் வின் அண்ட் த லேண்டிங் அதர் தன் சர்க்குலர் ரீஜியன் இஸ் கன்சிடர்ட் அஸ் லாஸ். வாட் இஸ் த ப்ராபிலிட்டி டு த வின் த கேம் கொடுத்துருக்காங்க. டயக்ராம் பாருங்கள், ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே ஒரு சர்க்குலர் ஷேப் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கேருந்து சம் பாய்ஸ் விளையாடுறாங்க. பாய்ஸ் வந்து ஒரு கல்லை தூக்கி போடுறாங்க. இந்த சர்க்கிளில் விழுந்துச்சுன்னா, சர்க்கிள்குள்ளே விழுந்துச்சுன்னா அவன் வின் பண்ணிட்டான்னு அர்த்தம். சர்க்கிளில் விழாமல் மற்ற இடத்துல மீதி இந்த ரெக்டாங்கிள் பார்ட்டில் எதாவது விழுந்துச்சுன்னா அவன் வின் பண்ணலான்னு அர்த்தம். சரியா? இப்போ எதுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும்? வின் த கேம். சர்க்குலர் பார்ட்டுக்குள்ளே விழுந்தால் நமக்கு வின்னு இருக்கும். அதோடைய ப்ராபபிலிட்டி தான் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு என்னென்ன ஷேப் கொடுத்துருக்காங்க? ரெக்டாங்கிள், அடுத்து சர்க்கிள். ஃபஸ்ட்டு கிவன் என்னென்ன எழுதிப்போம் பாருங்கள். சர்க்கிள், சர்க்கிளுக்கு என்னென்ன தேவை? பையோட வேல்யூ தேவை, ஆரோட வேல்யூ தேவை. இப்போ பையோட வேல்யூ என்னது? 22/7. 22/7 டிவைட் பண்ணா வரும் 3.14. ஆரோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கோம்? 1 feet கொடுத்துட்டோம். அடுத்து ரெக்டாங்கிள் ஷேப் இருக்குது, லென்த் எவ்வளோ கொடுத்துருக்கோம்? 4 feet. பிரெத்து 3 feet கொடுத்துட்டோம். இப்போ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஃபார்முலா என்ன? L into B square unit. Area of circle formula என்ன? Pi R square square unit. இப்போ N of S கண்டுபிடிக்கணுமா? N of S கண்டுபிடிக்கணும். இங்கே தானே தூக்கி போடுறான், இந்த பேத் ஃபுல்லாக தானே இதாகுது. அதனால் அப்படின்னா ஏரியா தான் கண்டுபிடிக்கணும். ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? ரெக்டாங்குலர் ஏரியா L into B. எல்லோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கோம்? 4. பியோட வேல்யூ 3. இப்போ 4 into 3 எவ்வளோ? 12 square feet. எதோட வேல்யூ? N of S sample spaceோட வேல்யூ 12 square feet. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? வின் த கேம் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணுமா? அதை ஏபி த ஈவெண்ட்னு எடுத்துக்கலாமா? லெட் ஏபி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ஏ வின் த கேம். வின் த கேம் எந்த ஷேப்பில் இருக்குது? சர்க்குலர் ஷேப்பில் அந்த வின் த கேம் இருக்குது. இப்போ ஏரியா ஆஃப் சர்க்கிள் கண்டுபிடிக்கணுமா? ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா என்ன? பை ஆர் ஸ்கொயரா? பையோட வேல்யூ நான் என்னன்னு சொல்லியிருக்கேன்? 3.14 இன்ட்டு ஆரோட வேல்யூ என்ன இருக்குது? 1 into 1 whole square. ஏன்னா ஆர் ஸ்கொயர்ன்றதால. இப்போ இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 3.14 வரும். அடுத்து என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3.14. இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணுமா? ஃபார்முலா என்ன? என் ஆஃப் ஏ டிவைட் பை என் ஆஃப் எஸ். இப்போ என் ஆஃப் ஏ என்னது? 3.14. என் ஆஃப் எஸ் 12. இதை கேன்சல் பண்ணுறதுக்கு முன்னாடி பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுங்க. எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது? 2 digit தள்ளி பாயிண்ட் இருக்குது. இப்போ 2 digitனா 20 சேர்த்துங்க. 20 டிவைட் பை 100 டிவைட் பை 100. இப்போ வந்து பாயிண்ட்டு ரிமூவ் ஆகிடும். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 3.14 வருமா? டிவைட் பை இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 1200 வரும். இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணுங்கள். 1 2 சார் 2, ரிமைனிங் 1 இருக்குமா? 1 1. 5 2 சார் 10, ரிமைனிங் 1 இருக்கும். 1 4 வந்த 7 2 சார் 14 டிவைட் பை இதை கேன்சல் பண்ணுங்கள். 6 2 சார் 12. இந்த 2 0 அப்படியே போட்டுக்கலாம். இதுக்கு மேலே எதையும் கேன்சல் பண்ணணும். இதுதான் புக் ஆன்சர். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.